தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூகுள் பிக்சல் போன் உற்பத்தி செய்வது தொடர்பாக பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. தற்போது இத்தொடர்பான மேலதிக விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மணி கண்ட்ரோலினுடைய துணை செயல் ஆசிரியர் சந்திரா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சந்திரா. கூகுள் நிறுவனம் தற்போது அதனுடைய பிக்சல் போனை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க, என்ன திட்டம், விவரங்கள்? என்ன சொல்றாங்கன்னா, கூகுள் இஸ் இன் அட்வான்ஸ் டாக்ஸ் வித் ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ்கான்க்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி இருக்கு. ஐபோன்ஸ், ஆப்பிளோட ஐபோன் கூட அவங்க தான் பண்றாங்க. ஷாமி போன்ஸும் ஃபாக்ஸ்கான் தான் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஃபாக்ஸ்கான் வந்து கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் போன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். அது தவிர கூகுள் வந்து அதோட விங் எல்எல்சி ஒரு கம்பெனி மூலமா ட்ரோன்ஸும் தயாரிக்க போறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூகுள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, ஆப்பிளுக்கு தான் அதிகமா இருந்தது. ஆனா இப்ப வந்து கூகுள் பல பார்ட்னர்ஸோட டிக்சன் அதுக்கப்புறமா ஃபாக்ஸ்கானோட மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ரொம்ப அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹபாக இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30% எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இல்லை எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. ஸோ இப்போ கூகுள் வந்து தமிழ்நாட்டில் ஃபோன்ஸ் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுங்க. சந்திரா, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிளுடைய 15 சீரிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூகுளுடைய பிக்சலும் தமிழ்நாட்டில் தயாராவது அப்படிங்கிறது, இந்த ரெண்டு பிராண்டுக்குமான மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? இப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப். அது எதனாலன்னா ப்ரீமியமைசேஷன் ட்ரெண்ட் நடக்குது இந்தியால. ஆப்பிள் போன்ஸ்க்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி பிக்சல் ப்ரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கு. நிறைய பேர் செலவு பண்ணுற போன்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இது 180,000 அந்த மாதிரி விலையில ஓடுற போன்ஸ். பட் இதுக்கு வந்து இப்போ ப்ரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஆப்பிள், கூகுள் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. சாம்சங் கூட பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பெரிய மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சைனால இருக்கிற டிபெண்டன்ஸ் குறைக்கிறதுக்காக இப்போ இந்தியால இன்னும் அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். சந்திரா, இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட் இங்க நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது, இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குமா? கண்டிப்பா உருவாக்கும். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இவிஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஆட்டோமொபைல்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஹப்பா இருக்கு. அது தவிர சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஜிசிசிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதுவும் அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் டேலண்ட், மேனுபேக்சரிங் டேலண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இப்போ சென்னை, கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில். நிறைய குளோபல் கம்பெனிஸ் ஏற்கனவே அங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், சர்வீசஸ் சென்டர்ஸ், பிபிஓ சென்டர்ஸ், ஜிசிசிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களோட குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல கூட நிறைய பேர் எம்ஓயூ சைன் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ இப்போ கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுன்னா அதுக்கப்புறமா நிச்சயமா மற்ற கம்பெனிஸும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆப்பிளுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ப்ரெசன்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங்ல. ஸோ இப்போ கூகுளும் ஃபோன்ஸ் அதுக்கப்புறமா ட்ரோன்ஸ் பண்ண போதுன்னா அது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு. மிக நன்றி சந்திரா, விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.